திண்டுக்கல் மாவட்டத்தில் திமுக பிரமுகர் ஒருவர் மர்ம நபர்களால் வெட்டி கொலை செய்யப்பட்ட நிலையில் வழக்கில் கைதான கொலையாளிகள் அளித்த வாக்குமூலம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் அருகே உள்ள குன்னம்பட்டியைச் சேர்ந்தவர் மாசி என்ற மாசி பெரியண்ணன். இவர் திமுக வேடச்சந்தூர் தெற்கு ஒன்றிய பொருளாளராக இருந்து வந்தார். இந்நிலையில் கடந்த 26ஆம் தேதியன்று இரவு 7 மணி அளவில் பெருமாள் கவுண்டன்பட்டியில் உள்ள தனது தோட்டத்திற்கு இருசக்கர வாகனத்தில் சென்றுவிட்டு வீடு திரும்பிய போது சமத்துவபுரம் அருகே மர்ம நபர்கள் சிலர் மாசியை வழிமறித்து அறிவாளால் சரமாரியாக வெட்டியதாக கூறப்படுகிறது. தாக்குதலில் ஒரு கை துண்டான நிலையில் மர்ம நபர்கள் தலை கழுத்து பகுதிகளில் வெட்டியதில் மாசி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாக சொல்லப்படுகிறது. பின்னர் போலீசார் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். குற்றவாளியை கைது செய்யும் வரையில் உடலை வாங்க மாட்டோம் என மாசியின் ஆதரவாளர்கள் 300க்கும் மேற்பட்டோர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனையடுத்து சட்டமன்ற உறுப்பினர் காந்திராஜன் பேச்சுவார்த்தை நடத்த வந்த போது போராட்டக்காரர்கள் சிலர் அவரை தகாத வார்த்தையில் திட்டி அனுப்பி வைத்தனர். போலீசார் குற்றவாளிகளை தேடி வந்த நிலையில் மாசியை கொலை செய்ததாக மதுமோகன் மற்றும் சரவணன் ஆகிய இருவர் வாடிப்பட்டி காவல் நிலையத்தில் சரணடைந்துள்ளனர். போலீசார் இருவரிடமும் விசாரணை மேற்கொண்டதில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியானது. கடந்த சில நாட்களுக்கு முன்பு தனியார் விடுதியில் மாசி மது அருந்திய போது மாசியின் தரப்பினருக்கும் மதுமோகன் சரவணன் தரப்பினருக்கும் தகராறு ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது. அப்போது மாசி மதுமோகன் சரவணன் தரப்பினரை கொன்றுவிடுவதாக மிரட்டியதாக கூறப்படுகிறது. இதனால் மாசி தங்களை கொன்றுவிடுவாரோ என்ற பயத்தில் அதற்கு முன்பாக நாம் அவரை கொன்றுவிட வேண்டும் என இருவரும் மாசியை வழிமறித்து அறிவாளால் வெட்டி கொன்றதாக வாக்குமூலம் அளித்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து வேடச்சந்தூர் போலீசார் மதுமோகன் சரவணன் இருவரையும் கஸ்டடியில் எடுத்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.